Hi friends, welcome back to Mamanda's Kitchen. இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து தண்ணியில ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா கோர்ஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது, இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்புமா செய்கிறதுக்கு குக்கர் ஓரளவுக்கு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த ரெசிபிக்கு கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வறுக்கணும். பருப்பு நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஆல்ரெடி கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம். 4 மினிட்ஸ் வரைக்கும் இந்த அரிசி மாவை சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு பக்குவமாக வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் டைம் எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குக்கரில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, கடாயில் பண்ணுறீங்கன்னா இதே 4 கப் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. கடாயில் பண்ணும்போது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், ஈஸியாக அடிபிடிச்சிரும், குக்கரில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சீரகத்தூளும் மிளகுத்தூளும் இல்லைன்னா நீங்கள் அரிசியும் பருப்பையும் அரைக்கும் போதே 2 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போதுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இதோட சாம்பார், புளிக்குழம்பு, அதை விட பொங்கல் கொஸ்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.